الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تجهر بصلاتك ولا تخافت بها وابتغ بين ذلك سبيلا صدق الله مولانا العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم إنما العلم بالتعلم صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபூ தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள், குறிப்பாக இந்த இடத்தின் இஸ்தாபகர் சங்கைக்குரிய ஷேகுனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், எங்களை எல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் சங்கைக்குரிய ஷேகுனா ஷம்ஷுல் உலமா இவல் ஆரிஃபீன் அஷேக் மிஸ்பாஹி மத்தல்லாஹுல் இல்லஹுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறார்களோ அந்த கர்மங்களை எடுத்து நடக்கவும், எந்தெந்த கர்மங்களை கூடாது என்று தடை விதித்துள்ளார்களோ அந்த கர்மங்களை தவிர்ந்து நடக்கவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சங்கையான முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைய இந்த மாதத்தில் தான் ஷஹீதே கர்பலா நாயகம் ஆண்டகை அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 72 நபர்கள் அஹ்லு பைத்தை சார்ந்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்களிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் அலி அஸ்கர் ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம் என்பது கியாமம் வரைக்கும் அது தோன்றிக்கொண்டே இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஹ்தியு மின் நித்ரதி மின் அவுலாதி ஃபாத்திமா. இறுதி காலத்திலே வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய மகள் ஃபாத்திமா நாயகியுடைய ஃபாத்திமாவுடைய பிள்ளைகளிலே தோன்றுவார்கள். அவர்களுடைய பேரும் முஹம்மது தான், அவர்களுடைய தகப்பனாருடைய பேர் அப்துல்லா தான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வங்கிஷம் பரம்பரை கியாமம் வரைக்கும் தோண்டிக் கொண்டிருக்கும் என்கிறதை உணர்த்தி தருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய மார்க்கம் கியாமம் வரைக்கும் ஜோதி ஒளிரக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை மக்களிடத்தே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உயர்தரமான பொறுப்பை இரு சாரார்கள் தங்கள் தோள்களிலே சுமந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சாரார் அஹ்லுல் பைத்தினர்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். மற்றொரு சாரார் அல் உலமா, உலமாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனந்தர சொத்தை தன் மேனியிலே சுமந்து மக்களுக்கு மத்தியில் பங்கிடக்கூடிய பகிர்ந்தளிக்கக்கூடிய உலமாக்கள். இந்த இரு சாரார்களும் மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதில், மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். உயிர் தியாகங்கள் கூட அதில் அடங்கப்பட்டிருக்கிறது.
இந்த பொறுப்பை இந்த ரெண்டு சாராரும் கியாமம் வரைக்கும் தோண்டக்கூடிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அன்றைய கர்பலா களத்திலே அஹ்லு பைத்தை சேர்ந்த அனைவர்களும் கொல்லப்பட்டாலும் அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த உயர்தரமான ஞானங்களை தத்துவங்களை தன் மேலே சுமந்து தன் தலைக்கு மேலால் சுமந்து அதை அடுத்த சமூகத்திடத்தில் அடுத்த ஜெனரேஷனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த உயர்தரமான பொறுப்பை தன்மயப்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹுடைய கிருபையினால் அதை செய்து சாதித்தும் காட்டினார்கள். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு கவியை படித்து காட்டியிருக்கிறார்கள். சூபி மகான்களுடைய கிரந்தங்களில் அந்த கவிதை பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவிதை நீங்கள் கேள்விப்பட்ட கவிதைதான் என்றாலும் வரக்கத்துக்காக இன்றைய நாளில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள், வருப்ப ஜௌஹரி இல்மின் லவ் அபூஹு பிஹி லகீல லி அந்த மிம்மை யஅபுதுல் வசனா. எத்தனையோ மாணிக்கம் போன்ற அறிவுகள், முத்து மருகதம் போன்ற அறிவுகள், அதை நான் பகிரங்கமாக வெளிப்படுத்தி சொல்லிவிட்டால் லகீலலி எனக்கு சொல்லப்படும் அந்த மிம்மைய புதுல் வசனா, நீங்கள் சில வணங்குறால் என்று சொல்லப்படும். யார் சொல்வது இது? எவர்கள் மார்க்கத்தை கியாமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை ஒரு பங்கு ரீதியாக பெற்றார்களோ அவர்களில் மிஞ்சி இருக்கக்கூடிய அவர்களிலே இருந்துதான் இது பரவப்போகிறது, இது வெடிக்கப் போகிறது என்ற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ மாணிக்கம் மருகதம் முத்துக்கள் போன்ற அறிவுகள், அதை நான் பகிரங்கப்படுத்தி சொல்லிவிட்டால் என்னை சிலை வணங்குபவன் என்று சொல்வார்கள். சாதாரண வார்த்தை அல்ல சகோதரர்களே, ஆழமாக சிந்திக்க வேண்டும். மார்க்கத்தை சொன்னதற்காக இந்த பேர் கேட்க வேண்டுமா? குர்ஆனை சொன்னதற்காக, ஹதீஸை சொன்னதற்காக இந்த பேர் கேட்கப்பட வேண்டுமா? ரைசுல் முஹத்திதீன், ரைசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஆயத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த ஆயத்திற்கு நான் விளக்கம் சொன்னால் லரஜம் துமூனி, நீங்கள் எனக்கு கல்லால் அடிப்பீர்கள். யார் சொல்வது? சஹாபி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லப்படுவதற்கு, விளக்கம் சொல்லுவதற்கு துஆ செய்யப்பட்டு அதை தன் வாழ்க்கையில் அனுபவித்த மகான் அவர்கள் சொல்கிறார்கள், யத்தனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன என்ற அந்த ஆயத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த ஆயத்திற்கு நான் விரிவுரை சொன்னால், விளக்கம் சொன்னால் லரஜம்து மூனி, நீங்க எனக்கு கல்லால் அடிப்பீர்கள். கல்லால யாருக்கு அடிக்கணும் மார்க்கத்தில்? திருமணம் முடித்தும் விபச்சாரம் செய்தவனைத்தான் கல்லடிச்சு கொள்ளணும் என்று மார்க்கம் சொல்லுது. குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவங்களை கல்லடிச்சு கொள்ள சொல்லி மார்க்கம் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் அப்படி சட்டம் கிடையாது, ஆனால் மக்கள் அப்படி ஆக்கி கொண்டார்கள். அந்த காலத்திலே இருந்த விளப்பமில்லாதவர்கள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளினார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்கிறார்கள், வக்குல்தும் இன்னி காபிர், நீங்கள் நான் காபிர் என்று சொல்வீர்கள் என்றார்கள். என்னத்துக்கு இது? குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொன்னதற்கு. அதே பாணியில் தான் அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் இருக்கக்கூடிய மருகத முத்துக்கள் மாணிக்கங்கள் போன்ற அறிவுகளை நான் வெளிப்படுத்தி சொன்னால் நீங்கள் என்னை சிலை வணங்கி என்று சொல்வீர்கள். வலஸ்தஹல்ல ரிஜாலுன் முஸ்லிமூன தமி,
அது மாத்திரமல்ல, முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமானவர்கள் என்னை கொல்லுவது ஆகும் என்பார்கள், என்னை கொல்லுவது ஹலால் என்பார்கள், என்னை கொல்வதினால் பாவம் ஏற்படாது நன்மை ஏற்படும் என்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய கேவலமான இந்த வேலையை நல்ல ஒரு நன்மையாக கருதி கொண்டு என் இரத்தத்தை ஓட்டலாம், என்னை கொலை செய்யலாம் என்றால் நான் மதம் மாறிவிட்டேன், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அப்புறப்பட்டு விட்டேன் என்ற பாணியில் என்னை கொல்லலாம் என்பார்கள். அதனால் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னி லஅக்துமு மின் இல்மி ஜவாஹிரஹு, மாணிக்கம் போன்ற அறிவுகளை நான் மறைக்கிறேன், ஏன் தெரியுமா, கைலா எரல் ஹக்கது ஜஹலின் ஃபயுஃப்தினனா, மடையன் அதை கையில் எடுத்துக்கொண்டு, மடையன் அதை கேட்டுவிட்டு, மடையன் அதை பார்த்துவிட்டு அவன் விளங்காமல் அவனுடைய மடத்தனத்தினால் அவனுடைய பிடிவாதத்தனத்தினால் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது என்பதற்காக நான் மாணிக்கம் போன்ற முத்துக்கள் போன்ற அறிவுகளை மறைத்துக் கொள்கிறேன் என்கிறார்கள் அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலான்னு செய்யாத வேலையை எங்களுடைய உலமாக்கள் ஷேகுனா மிஸ்பாஹி நாயக அவர்கள் செய்கிறார்களா? அவங்களே வாய்ப்பத்திட்டுத்தானே இருந்தார்கள், அவங்களே ஒன்றும் பேசலையே, குழப்பத்தை பயந்தாங்களே, இந்த பேர்களை சூட்டி போட்டுடுவானுவல் என்று பயந்தார்களே, வாய்ப்பத்திட்டு அமைதியாக இருந்தார்களே, அப்போ இந்த உலமாக்களுக்கு என்ன வேலை என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைப்பதில் தப்பில்லை, ஆனால் விளக்கம் சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு அப்படி நினைப்பது பிழை என்பது இன்ஷா அல்லாஹ் தெளிவாகிவிடும். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆஐன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இரண்டு மூடை அறிவுகளை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன், ஒரு மூடையை அவிழ்த்து விட்டேன், வெளியிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டேன், ஒரு மூடையை நான் அவிழ்க்கவில்லை, அதை பத்திரமாக வைத்திருக்கிறேன், அதை நான் அவிழ்த்தால் லகுத்தியத் ஹுல்கூமி என்ற கழுத்து வெட்டப்படும் என்கிறார்கள். யார் சொல்வது? சையிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வது, புகாரியிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவிழ்க்காத மூட்டைகளையா ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் அவிழ்த்தார்கள் என்று உங்களுக்கு கேள்வி வரலாம். சகோதரர்களே, அப்படி அல்ல, அவர்கள் அவிழ்க்காவிட்டால் இன்று இந்த அறிவு நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்காது, அவர்கள் அவிழ்க்கவில்லை, அதை திறந்து விடவில்லை என்றால் அதை தகுதி இல்லாதவனிடம் அவர்கள் சொல்லவில்லை, தகுதியானவர்களிடம் சொல்லிக் கொடுத்தார்கள், அவர்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொன்னார்கள், அவர்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொன்னார்கள். இன்று ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்தின் மூலமாக அன்று மூடப்பட்ட அந்த மூடை இன்று அவிக்கப்பட்டிருக்கிறது. அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஏன் இப்படி சொல்லணும்? குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள், தந்தை கொல்லப்பட்டு விட்டார்கள், இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையும் தூக்கி போட்டா அவங்களை சும்மாவா விடுவார்கள்? அவங்களை சும்மா விடுவார்களா? எப்படியாவது இவரை உலகத்தில் இருந்து நபி செய்ய வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒரு வழியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞானத்தையும் சொல்லிவிட்டால், பகிரங்கப்படுத்தி விட்டால், இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி என்னையும் என்னோடு இருப்பவர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவார்களே என்ற அந்த அச்சத்தினால், அந்த மார்க்கத்துடைய சத்தத்தினால், அச்சம் என்று சொல்ல முடியாது சகோதரர்களே, நாங்கள் ஒரு விளங்குறதற்காக அச்சம் என்று சொல்கிறோம், அது அச்சம் கிடையாது, மார்க்கத்துடைய சத்தம் அப்படித்தான். இறைஞானத்தை பேசுவதாக இருந்தால்
இறை தத்துவத்தை பேசுவதாக இருந்தால் மார்க்கம் அதற்கு ஒரு சட்டம் சொல்லி தருகிறது. சும்மா சொல்லல, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்தை ஆதாரமாக வைத்து மார்க்கம் சொல்கிறது. குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது சகோதரர்களே, அந்த ஆயத்தை நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஆயத்து, வலா தஜஹர் பிஸலாதிக வலா துஹாஃபித் பிஹா வப்தகி பைன தாலிக சபீலா. நாயகமே வலா தஜஹர் பிஸலாதிக ஐ பிக்ராதிக, நாயகமே நீங்கள் குர்ஆனை சத்தம் போட்டு ஓதாதீர்கள். மக்காவில் இருக்கும் பொழுது இந்த ஆயத்து இறங்குகிறது. நீங்கள் குர்ஆனை சத்தம் போட்டு ஓதாதீர்கள், ஆக சத்தத்தை குறைத்து ஓதாதீர்கள். வபுதகி பைனதாலிக சபீலா, ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். நாயகமே ஆக சத்தம் போட்டு ஓதவும் வேண்டாம், ஆக மெதுவாக ஓதவும் வேண்டாம், நடுத்தரமான முறையில் ஓதுங்கள். ஏன், நீங்க சத்தம் போட்டு ஆயத்துக்களை ஓதினா அதை கேட்டுட்டு இருப்பவன் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவான், உங்களை கொலை செய்ய பார்ப்பான், உங்களை சும்மா விட மாட்டான், நிம்மதியாக விட மாட்டான். சகோதரர்களே, இந்த ஆயத்தை வைத்து அல் யவாகீத் வல் ஜவாஹீர் என்ற கிரந்தத்தில் இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் அவர்கள், வலா யதுல்லு இஹ்வாஉல் ஆரிஃபீன கலாமஹும் அனில் முஜாதிலீன பிகைரி இல்மின் அலா புத்லானிஹி அவர்களுடைய அந்த ஞான கருத்துக்களை மறைத்து பேசியதின் காரணமாக, மக்களை தேர்ந்தெடுத்து பேசியதின் காரணமாக, பகிரங்கமாக பேசாமல் மறைத்து பேசியதின் காரணமாக அந்த ஞானங்கள் ஷரியத்துக்கு முரணானது, ஷரியத்துக்கு மாற்றமானது, சரியத்திற்கு அப்பாற்பட்டது என்று நீ விளங்காதே. இதை நல்லாக விளங்கிக் கொள். அவங்க அப்படி பேசியது அது சரியத்துக்கு மாற்றம் என்ற காரணத்தினால் அல்ல, அதிலே ஒரு தத்துவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தொடர்ந்து சொல்கிறார்கள், லாக்கின் என்றாலும் இன் ஹையா அல்லாஹுலில் ஆரிஃபி அஸ்பாப லுஹூரி ஷானிஹி வ கதிர அலா கஹரில் முன்கிரீன அலைஹி பில் ஹாலி أو بإدهال أقوالهم بالحجج البالغة حتى صاروا يقرون له بالفضل طوعا وكرها فله حينئذ إلهار معارفه على رؤوس الأشهاد كما أظهر رسول الله صلى الله عليه وسلم قراءته بالقرآن على رؤوس الكفار. வாசித்து வாசித்து விளக்கம் சொல்லுவதற்கு நேரமில்லை சகோதரர்களை, என்றாலும் அதனுடைய சுருக்கத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, அல்லாஹு தஆலா நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழகிய முன்மாதிரியை, ஞான கருத்துக்களை பேசக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கிறான். அது என்ன முன்மாதிரி, ஆரம்ப சட்டம் மக்காவிலே இருக்கும் பொழுது, நாயகமே நீங்க உங்களோட கிராஅத்தை உங்களுடைய இந்த ஓதல சத்தம் போட்டு ஓதாதீர்கள், சத்தம் போட்டு ஓத வேண்டாம் என்று சொன்னது அது கூடாத ஒரு விடயம் என்பதற்காகவா? இல்லை, அதை காபிர்கள் கேட்டுவிட்டால், மடையர்கள் கேட்டுவிட்டால் குழப்பம் ஏற்படும் தானே. அதனால ஆரம்பத்தில் அப்படி கட்டளை. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் ஒரு பெரும் ஒரு படை உருவாகியது, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு படை உருவாகியது, அவர்கள் எதை சொன்னாலும் அதை அமுல் நடத்தக்கூடிய ஒரு சாரார் உருவாகினார்கள். அது வரைக்கும் என்ன சட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, நீங்க குர்ஆனை சத்தம் போட்டு ஓதாதீர்கள் நாயகமே, ஆக மெதுவாகவும் ஓதாதீர்கள். ஏன், ஆக மெதுவாக வாய்க்குள்ளால ஓதினா யாருக்கும் விளங்காம போயிடுமே. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுது மறைமுக பிரச்சாரம் தான் செய்தார்கள். அர்க்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே மறைமுகமான பிரச்சாரம், காவலுக்கு 5-6 பேரை முன்னால் வைத்துவிட்டு
லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பிரச்சாரம் செய்தார்கள். மதீனாவுக்கு சென்றார்கள், ஒரு சாரார் உருவாகினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக செலவழிப்பதற்கு சஹாபாக்கள் தோண்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன் உயிரை அர்ப்பணிக்க கூடிய அஸ்ஹாபுகள் தோழர்கள் தோண்டினார்கள். அதற்கு பின்னால இந்த கட்டளை மாற்றப்படுகிறது. பகிரங்கமாக ஓதுங்கள் நாயகமே, பகிரங்கமாக ஓதுங்கள், சத்தம் போட்டு ஓதுங்கள். உங்களை அடிக்க வந்தால் தடுப்பதற்கு உங்கள் தோழர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்ப்பதற்கு உங்களுடைய தோழர்கள் இருக்கிறார்கள். இதே போன்றுதான் ஒரு ஆரிஃபுடைய நிலை என்று சொல்கிறார்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவருக்கு ஒரு படை இருக்குமாக இருந்தால், ஆரம்பத்தில் ஹால் ஹால் என்றால் ஔலியாக்களுடைய ஹால் மிகைத்தால் அவர்கள் எதையும் சாதிப்பார்கள், அசாத்தியமானதை கூட சாத்தியப்படுத்தி காட்டுவார்கள். இதை சில உலமாக்கள் சேகுமார்கள் பேசாமல் இருப்பது எதற்காக? இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், விளங்கிக் கொள்ளாமல் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவார்களே, அதை அசாத்தியம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த அசாத்தியத்தை ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். ஒரு சூவி மகான் இருந்தார்கள், அவர்களுக்கு 400 மாணவர்கள் இருந்தார்கள். அந்த 400 மாணவர்களும் வந்து கேட்டார்கள், ஆம் நாயகமே, எங்களுக்கு மாரிஃபாவுடைய அறிவு ஞானங்களை சொல்லித்தர மாட்டீர்களா என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த சூவி மகான் சொன்னார்களாம், நீங்க ஒரு இதில் ஒரு குறிப்பான அஸ்ஹாபுகளை தேர்ந்தெடுங்கள், அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். 100 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், இவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நாயகமே என்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதிலிருந்தும் ஒரு சாராரை தேர்ந்தெடுங்கள். 7 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நாயகமே, இந்த 7 பேருக்கு சொல்லிக் கொடுங்களே, இவர்களிலே இருந்தும் 2 பேரை தேர்ந்தெடுங்கள் என்றார்கள். 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மிக நெருக்கமான தோழர்கள், மிக விசுவாசமான தோழர்கள். அந்த ஞானி மகான் வந்து அமர்ந்தார்கள். அந்த 2 பேரும் முன்னால வந்து அமர்ந்தார்கள். பின்னால் அடுத்த தோழர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சொன்னார்களாம், நான் இந்த ஞானத்தை சொன்னால் எனக்கு முதலாவது கல்லால் இந்த 2 பேரும் தான் அடிப்பார்கள். என்னை காபிர் என்று இந்த 2 பேரும் தான் சொல்லுவார்கள். அப்ப சேகுமார்கள் இதை சொல்லாமல் இருந்ததற்குரிய காரணம் என்ன சகோதரர்களே? இது மக்களுக்கு விளங்காது, இது மக்களுக்கு புரிய வைப்பது அசாத்தியம். ஆனால் சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மகானுக்கு அவருடைய ஹால் மிகைத்து, அவருடைய ஆன்மீக நிலை மிகைத்து இது வெளிப்படுமாக இருந்தால், அது மாத்திரமல்ல, எந்த கொம்பன் வந்தாலும் எவன் வந்தாலும் இது குர்ஆனுடைய ஞானம்தான், இது ஹதீஸுடைய ஞானம்தான். இதைத்தான் ஔலியாக்கள் சொன்னார்கள், இதைத்தான் அல்லாஹ்வின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஆதாரம் காட்டி அவர்களை வாய் பொத்த வைக்க முடியும் என்றிருந்தால், அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலஹு ஹீனைதின் லுஹூரு மஆரிபிஹி அலா ருஊஸில் அஷ்ஹாத், மக்கள் மன்றத்தில் இந்த ஞானத்தை பகிரங்கமாக சொல்லலாம், மக்கள் மன்றத்தில் பேசலாம், மக்கள் மன்றத்தில் நிறுவலாம் என்கிறார்கள் சூஃபியாக்கள். அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் யவாகீத் வல் ஜவாஹிர் என்ற கிரந்தத்திலே இந்த தகவலை பதிவு செய்கிறார்கள் என்றால், இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதுபோன்றுதான் ஞானிகளுக்கும். அவர்கள் ஆரம்பத்திலே மறைமுகமாக பேசுவார்கள், அவர்களுக்கு ஒரு படை உருவாகினால், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உருவாகினால், அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் உருவாகினால், அவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்கள் உருவாகினால், ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மாண்டகை அவர்களுக்கு உருவாகியது போன்று சகோதரர்களே, வேறு யாருக்கும் அல்லாஹ் இந்த நசீபை கொடுக்கவில்லை. எந்த ஷேகு என்ற பேரில் இருக்கவர்களும் அவர்கள் இந்த ஞானத்தை பேசினா அவங்களோட முரிது பிள்ளைகளே வெளியாய் போய்விடுவார்கள். குபுரியத்தை பேசுகிறார், ரித்தத்தை பேசுகிறார், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணானதை பேசுகிறார் என்று போய்விடுவார்கள். ஆனால் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்துடைய சமூகத்தினர்கள் நாங்கள் அப்படி அல்ல, அவர்கள் தொட்டு விட்டால் போதும் நாங்கள் பாதை போட்டுக் கொள்வோம். உலமாக்கள் மாத்திரமல்ல, பொதுமக்களும் கூட, சாதாரண கடை வியாபாரி கூட, கீரைக்கடை வியாபாரி கூட தொட்டு கொடுத்தால் போதும் அவர்கள் ரூட்டு போட்டுக் கொள்ளும் அளவுக்கு இன்று ஒரு சமூகம் இறை ஞானத்துக்காக,
இறை ஞானத்தை உலகம் முழுவதும் பிரஸ்தாபம் செய்வதற்காக, இலங்கை முழுவதும் இதை பரப்பி காட்டுவதற்காக உருவாகி இருக்கிறார்கள் என்றால், இதுதான் ஔலியாக்களுக்கு ஏற்படக்கூடிய ஹால். அவர்களுடைய ஆன்மீக நிலை மிகைத்த நிலை. அது மாத்திரமல்ல, யார் வந்தாலும், ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் வந்தாலும், ஜமியத்துல் உலமாவுடைய செக்ரட்டரி வந்தாலும், நூற்றுக்கணக்கான உலமாக்கள் வந்தாலும், தனக்கு ஓதித்தந்த உஸ்தாதுமார்களே வந்தாலும், நீங்கள் விளங்கியிருப்பது பிழை. குரான் சொல்கிறது இப்படி, ஹதீஸ் சொல்கிறது இப்படி என்று ஆதாரம் காட்டக்கூடிய அளவுக்கு பொதுமக்களையே உருவாக்கி இன்று இந்த இடத்திலே ஜொலிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், சகோதரர்களே, இது நாம் எங்களுடைய ஆபாக்கள் செய்த பெரும் தவத்தினால் எங்களுக்கு கிடைத்தது. சகோதரர்களே, மௌலானா ஹுசைன் மன்சூர் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஞானத்தை பேசினார்கள். அனல் ஹக் என்றார்கள். அனல் ஹக் என்று மாத்திரம் சொல்லல சகோதரர்களே, எத்தனையோ ஞானங்களை சொன்னார்கள். கொல்லப்பட்டார்கள், தோலுரிக்கப்பட்டார்கள், கைகள் வெட்டப்பட்டது, கால்கள் வெட்டப்பட்டது. வலித்ததா அவர்களுக்கு? வலிக்கல்ல. 500க்கும் அதிகமான ஞான கவிகளை படித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காலத்தில் இருந்த சிபிலி நாயகம் சொன்னார்கள், நானும் மன்சூர் ஹல்லாஜ் இமாமும் ஒரே கொள்கையில தான் இருக்கிறோம். நாங்கள் ஒன்றுதான், இல்லா அன்னஹு அலுஹர ஃபகதம் து. அவர்கள் இந்த ஞானத்தை வெளிப்படுத்தி விட்டார், நான் மறைத்து கொண்டேன் என்றார்கள். அவர்கள் வெளிப்படுத்தியதால் கொல்லப்பட்டார்கள், நான் மறைத்து கொண்டதால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆரம்ப கட்டத்திலே. ஆனால் இந்த ஞானம் அவர்களை வாய்பொத்தி மௌனமாக இருக்க வைக்கவில்லை. காலம் போக போக கடை தெருவுகளிலே இந்த ஞானத்தை பேசினார்கள், மிம்பரிலே மேடையிலே பேசினார்கள், உலமாக்கள் குழம்பினார்கள், ஃபித்னாக்களை ஏற்படுத்தினார்கள். ஜுனைத் பக்தாதி நாயகம் அந்த காலத்திலே இந்த ஞானத்தை பேசினார்கள். பல விவாதங்கள் வைக்கப்பட்டது, கொலை அச்சுறுத்தல்கள் விதிக்கப்பட்டது. ஜுனைத் பக்தாதி நாயகத்துடைய சன்னிதானத்தில் ஒருவர் வந்து கேட்டார், ஒரு இமாம், அவர் ஒரு ஃபக்கீ, அவரோடு கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான மாணவர்கள் இருந்தார்கள். ஜுனைத் பக்தாதி நாயகத்தோடு 224 மாணவர்கள் இருந்தார்கள். அந்த ஃபக்கீ வந்து கேட்டார், அது என்ன, நான் சொல்றதை விட நீங்க சொல்றது மக்களுக்கு இனிமையாக இருக்கிறது, என்ன ரகசியம் வைத்திருக்கிறீர்கள், என்ன தத்துவம் சொல்கிறீர்கள்? எனக்கு இந்த இடத்துல பிராக்டிக்கல்ல, நடைமுறையில் அதை காட்டணும் நீங்க என்றார்கள். ஜுனைத் பக்தாதி நாயகம் சொன்னார்களாம், காட்டவா வேணும், உங்களோட பார்ட்டியை ஒரு பக்கத்திலேயும் எங்களோட பார்ட்டியை இன்னொரு பக்கத்திலேயும் இருக்க சொல்லுங்கள். ஃபக்கீஹுடைய பாட்டி ஒரு பக்கத்தில் போயிருந்தார்கள், ஜுனைத் பக்தாதி நாயகத்துடைய பாட்டி இந்த பக்கத்தில் வந்திருந்தார்கள். ஒருவரை கூப்பிட்டார் ஜுனைத் பக்தாதி நாயகம், வாருங்கள், போய் 6 கல் புரக்கி கொண்டு வாருங்கள், பெரிய கல்லாக இருக்கணும். 6 கல்லுகள் புரக்கப்பட்டது, கொண்டு வந்து முன்னால் வைக்கப்பட்டது. ஜுனைத் பக்தாதி நாயகம் சொன்னார்களாம், 3 கல்லை எடுத்து இந்த மார்க்க அறிஞர்களுக்கு அடியுங்கள். இவர் 3 கல்லையும் எடுத்து அந்த சாராரை பார்த்து வீசினார். என்ன சொன்னார்கள்? ஹாதா ஹராம், அதல் முஸ்லிம் ஹராம் என்றார்கள். இந்த செயல் ஹராம், முஸ்லீம்களை நோயிப்பது ஹராம் என்றார்கள். சட்டத்தை பேசினார்கள், என் சாராருக்கு 3 கல் எறியுங்கள் என்றார்கள். 3 கல் எறியப்பட்டது. அந்த கூட்டத்தில் இருந்து வந்த சத்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் 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 என்றார்கள். அந்த ஃபக்கீஹுக்கு விடயம் புரிந்து விட்டது, நாயகமே, நாங்கள் சட்டத்தை பேசுகிறோம், அதனால் மக்களுக்கு இனிப்பதில்லை, ஆனால் நீங்கள் யதார்த்தத்தை பேசுகிறீர்கள், எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வே செய்கிறார் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீங்களே, அதனால தான் உங்களோடு மக்கள் வந்து சேர்கிறார்கள் என்று அவரும் அவருடைய மாணவர்களும் வந்து ஜுனைத் பக்தாதி நாயகத்தோடு சேர்ந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. சகோதரர்களே, மன்சூர் ஹல்லாஜ் இமாம் ஆரம்பத்தில் மறைத்தவர்களாக இருந்தாலும் பிறகு இந்த ஞானத்தை பகிரங்கமாக பேசினார்கள். ஜுனைத் பக்தாதி நாயகம் அவர்கள் வந்து அவருக்கு சொன்னார்கள், நஹ்னு ஹப்பர்னா ஹாதல் இல்ம தஹ்பீரா,
இந்த இல்மிலே நாங்கள் வித்தினர்களாக இருக்கிறோம், பண்டிதர்களாக இருக்கிறோம், ஆனால் சும்மஹபனாஹு விசராதீப், ஆனால் நாங்கள் இந்த அறிவை குழிகளிலே மறைத்து கொண்டோம், கபறுகளிலே மறைத்து கொண்டோம். சுதூருல் அஹ்ரார் குபூருல் அஸ்ரார், சுதந்திரவாதியான ஊழியாக்களுடைய உள்ளங்கள் ரகசியங்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபறுகள் என்றார்கள் ஊழியாக்கள். துனைத் பகதாதி நாயகம் சொல்கிறார்கள், நாங்கள் இதிலே பண்டிதர்களாக இருந்தாலும் ஃபித்னாவை பயந்து குழப்பத்தை பயந்து நாங்கள் இதை குழிகளில் புதைத்து கொண்டோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஃபஜீத் அந்தயா சிபிலி, சிபிலியே நீங்கள் வந்தீர்கள். மக்களுக்கு மத்தியில் இதை பகிரங்கமாக பேசுறீங்களே நீங்க, இதனால குழப்பங்கள் ஏற்படும் என்று உங்களுக்கு அச்சம் இல்லையா, பயம் இல்லையா என்று சிபிலி நாயகத்தை ஒரு அச்சுறுத்தும் பாணியில், இந்த இல்மு பிழை என்பதற்காக அல்ல, சூழ்நிலை பிழை என்பதற்காக அச்சுறுத்தும் பாணியில் சிபிலி நாயகத்திடத்துல கேட்ட பொழுது ஃபகால சிபிலியு, சிபிலி நாயகம் சொன்னார்களாம், அன அகூலு வான அஸ்மவு ஃபஹல் ஃபித்தாரைனி கைரி, நானே சொல்கிறேன், நானே கேட்கிறேன், என்னை தவிர வேற யாராவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறார்களா, நான் இருக்கிறேன் என்றால் அவர்கள் ஃபனாவிலே பேசுகிறார்கள், அல்லாஹ் என்பதை உணர்ந்து பேசுகிறார்கள், நானே சொல்கிறேன், நானே கேட்கிறேன் என்றார்கள். சகோதரர்களே, அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஞானம் மறைக்கப்பட வேண்டிய ஞானம் கிடையாது. ஒரு சில மடையர்கள் சொல்கிறார்கள், இது அனுபவிக்கப்பட வேண்டியது, சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது அல்ல என்கிறார்கள். அப்படியா? உடல் உறவை பற்றி சொல்லிக் கொடுக்காதீர்கள் யாருக்கும். மதரசாக்களில் உடல் உறவு சம்பந்தப்பட்ட பாடங்களை எல்லாம் வெட்டுங்கள். ஏன்? அதை அனுபவிக்கக்கூடிய விடயம், அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா, படிக்கிறாங்களா இல்லையா? அது உடல் உறவு தானே. மௌத்தை பத்தி பேசாதீர்கள், மௌத்தை பத்தி பிரச்சாரம் செய்யாதீர்கள். உங்களுடைய கொள்கை என்ன? அனுபவிக்கிற விஷயத்தை படிக்க கூடாது என்பதுதானே. மௌத்து என்பது அனுபவிக்கிற விஷயம், ஒவ்வொருவரும் சுவைக்க வேண்டிய விஷயம், அதை பத்தி சொல்லாதீர்கள், அதை பத்தி எச்சரிக்கை செய்யாதீர்கள். அப்படியா மார்க்கம்? இல்லையே சகோதரர்களே, அதை பத்தி பேசுகிறார்கள் தானே, அதை பத்தி போதிக்கிறார்கள் தானே. மூத்தஜிராக்களுடைய கொள்கை சகோதரர்களே இது. 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் சொர்க்கம் போவார்கள், 72 கூட்டம் நரகம் போவார்கள், அதில் ஒரு மெயின் கூட்டம் தான் மூத்தஜிராக்கள். இவங்களோட கொள்கை என்ன தெரியுமா? இவங்களோட கொள்கை என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் பற்றிய அறிவை அனுபவிக்கத்தான் வேண்டுமே ஒழிய படிச்சு கொடுக்க கூடாது என்பது அவங்களோட கொள்கை. அதனால் அவங்க ஒரு தியரியை வெளியிட்டார்கள். என்ன தெரியுமா அந்த தியரி? அல்லாஹ் நபிமார்களை அனுப்புவது வாஜிபா சுன்னத்தா? எங்களிடத்தில் நபியுல்லாவை அனுப்பித்தானா அல்லாஹ் நேர்வழி காட்டணும்? இல்லை. அவன் நினைச்சா அனுப்புவான், நினைச்சா விட்டா அனுப்பாமல் இருப்பான். இப்போ எங்கட நிலைப்பாடு என்ன? நபியுல்லாவை அனுப்பி ரசூல்மார்களை அனுப்பி இந்த மார்க்கத்தை அவன் பரவ செய்வான், சொல்லிக் கொடுக்க வைப்பான் என்பதுதான் நம்மளுடைய தியரி. அல்லாஹ்வுக்கு அது வாஜிப் இல்லை, அதை அவன் செய்கிறான், அது அவனுடைய வழிமுறை சுன்னா, அவன் செய்து கொண்டிருக்கிறான். நபிமார்களுக்கு பின்னால அகல் பைத்தினர்களை அனுப்புகிறான், ஔலியாக்களை அனுப்புகிறான், உலமாக்களை அனுப்புகிறான். அந்த அடிப்படையில் தான் அவன் மார்க்கத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வைக்கிறான். ஆனால் மூத்த ஜிலாக்கள் சொல்கிறார்களே, அல்லாஹ்வை பற்றியான அறிவு அது வந்து படிக்கக்கூடிய அறிவல்ல, அது உணர வேண்டிய அறிவு என்ற ஒரு தியரியை, ஒரு வழிகட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்களே. அதனால் அவங்க சொல்கிறார்கள், இந்த அடிப்படையில் பார்த்தால் நபிமார்களை அனுப்புவது கூட ஒரு வீணான செயல், வேஸ்டான செயல், அர்த்தமற்ற செயல் என்கிறார்கள். அப்ப இன்று ஔலியாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நாங்களும் தரீக்காவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த இறைஞானம் எப்படி பேசப்பட வேண்டும், எந்த நிலையில் பேசப்பட வேண்டும், எப்படியான சூழ்நிலையில் பேசப்பட வேண்டும் என்று சூபியாக்கள் சட்டம் வகுத்து தந்திருக்க, இல்லை இல்லை நாங்கள் சுன்னத்து வல் ஜமாத் தான், ஆனால் மூத்த ஜிலாக்களோட கொள்கை தான் எங்களோட கொள்கை, நம்ம இது அனுபவிக்கிற விஷயம், யாரும் சொல்லிக் கொடுத்து வழங்குகிற விஷயம் அல்ல என்கிறார்களே. அல்லாஹ் எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்தான்,
கல்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் இல்மு பித்தஅல்லும், அறிவு என்பது கற்றுக் கொடுப்பது கொண்டுதான் ஏற்படும் என்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த முத்து போன்ற அறிவுகளை, மாணிக்கம் போன்ற அறிவுகளை, மருகதம் போன்ற அறிவுகளை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் ஔலியாக்கள் மறைத்து வந்த அறிவுகளை, இன்று அதற்கென்று ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, சந்தர்ப்பம் ஏற்பட்டு, அதற்கென்று பலம் ஏற்பட்டு, அதற்கென்று மக்களுடைய ஆர்வம் ஆறுதல் உதவி ஒத்தாசை ஏற்பட்டு, இன்று அவைகளை சின்ன பிள்ளைகள் கூட படித்து கொள்ளும் அளவுக்கு இந்த பள்ளி வாயில் களம் அமைத்து தந்திருக்கிறது என்றால், இந்த ஜோதி அணைக்கப்படாமல் பாதுகாக்கப்படக்கூடிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய கையிலேயும் இருக்கிறது. இது பெரிய அமானிதம் சகோதரர்களே. இந்த ஜோதியை உலகமெல்லாம் ஒளிர வைக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படியான தியாகங்கள் செய்ய வேண்டும், எப்படியான முயற்சிகள் ஈடுபட வேண்டும் என்கிறதை சிந்தனையாக முன்வைத்து என்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், உட்டார்கள், மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் ஷேகுனா அவர்களுக்கு சரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. அவர்களுக்கு சரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. அவர்களுடைய ஹயாத்தை சரீர சுகத்தோடு நீ நீளமாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக. அவர்களுடைய எதிரிகளை அழித்தொழிப்பாயாக. அவர்களுக்கு பத்துவா கொடுத்தவர்கள் இந்த பள்ளி வாயிலே வந்து அவர்களுடைய காலடியில் சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாயாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டு நாள் கேட்கிறோம் ரஹ்மானே. அஹ்லுல் பைத்தினருடைய பொருட்டு நாள் கேட்கிறோம் ரஹ்மானே. ஔலியாக்களுடைய பொருட்டு நாள் கேட்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. வாஹிர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.